தமிழகத்தின் மீனாள் அமைச்சர், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் மதிப்புமிகு சி பொன்னையன் ஐயா அவர்களுக்கு மதிப்புமிகு இலகணேசன் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. நல்லம்மாள் பெற்ற நல்லவரே, அம்மையார் நல்லம்மாள் பெற்ற நல்லவரே, கள்ளமில்லா தலைவர் எம்ஜிஆரிடம் செல்வாக்கு பெற்ற நாணயமே, அறிஞர் அண்ணாவினால் அரசியலில் ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினால் சேர்க்கப்பட்டு பத்தாக மின்னும் அடையாளமே, 1972 உருவான அதிமுகவின் அடித்தளமே, பெயரில் மட்டுமல்ல குணத்திலும் பொன்னாக மின்னும் ஐயா, மதிப்புமிகு மேனாள் அமைச்சர், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மதிப்புமிகு சி பொன்னையன் ஐயா அவர்களை முன்னிலை வைக்கும் ஐயா அவர்களை சிறப்பாய் வழங்க அன்போடு அழைக்கிறோம். இனிய இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள பாசமிகு ஐயா உயர்திரு இள கணேசன் அவர்களே, அமரர் சிலம்புச்செல்லூர் அவர்களுடைய தவ புதல்வி சகோதரி திருமதி மாதவி அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மறுவாழ்வு இம்பித்த தியாக செல்வி, அவரது மன்னாரின் அருந்தவள் புதல்வி, பாசமிகு தங்கை திருமதி லீலாவதி அவர்களே, திரு செந்தில் பாலாஜி, செந்தில் மாப்போசி அவர்களே, பெரியவரையா சந்தோஷம் அவர்களே, இந்த இனிய நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்களை, நான் நிறைய பேசக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லலாம், சிலம்பு செல்வரோ அல்லது புரட்சி தலைவரோ இருவரை பற்றியும். நான் ஈரோடு செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தால் சுருக்கமாக எனது உரையினை கூறி முடிக்க விரும்புகிறேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஐயா சிலம்பு செல்வர் அவர்களுக்கும் இடையே பல நேரங்களில் காலமாக பணியாற்றக்கூடிய பொறுப்பினை எனக்கு ஐயா அவர்களும் தந்தார்கள், பொன்மனச்செம்மல் அவர்களும் தந்தார்கள். அந்த நாளிலே ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் ஐயாவிடம் சிலவற்றை நேரில் சென்று விளக்க வேண்டும் என்றால் ஐயாவிடம் புரட்சி தலைவர் அவர்கள் என்னை அனுப்புவது வழக்கம். அதை போலவே இருவருக்கும் உள்ள ஒரு பெரிய ஒற்றுமை, ஏழ்மையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏழ்மையிலிருந்து தத்தளிக்கின்ற உள்ளங்களைக் கண்டு தொடிலடிப்பார் ஐயா சிலம்பு செல்வர் அவர்கள். அவர் மேலவை தலைவராக இருந்தபோது
பல கோரிக்கைகள் சிலம்பு செல்வர் ஐயா அவர்களுக்கு வரும். அதிலே தேர்ந்தெடுப்பார். நலிந்த பிரிவினர், குறிப்பாக வறுமையிலே வாடுகிற தமிழ் உள்ளங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உடனே என்னை அழைப்பார். இவ்வளவு சிரமத்தில் இருப்பதாக இந்த மனுவிலே கூறப்பட்டிருக்கிறது பாருங்கள். நேரிலே என்னை சந்தித்தார். இதற்கு உடனே ஏதேனும் செய்ய வேண்டும், பொன்மனன் செம்மலிடம் எடுத்து சொல்லுங்கள் என்று என்னிடம் பணிப்பார். தலைவரிடம் எடுத்து சொன்னவுடன் உடனடியாக என்ன என்ன சிலம்பு செல்வர்கள் சொல்லுகிறார்களோ, மக்களின் நலன் கருதி, ஏழைகளின் நலன் கருதி, அதை உடனே ஈடேற்றுகிற அந்த நட்புணர்வோடு புரட்சித் தலைவர் அவர்கள் சிலம்பு செல்வர் அவர்கள் மீது வைத்திருந்தார். பாராட்டக்கூடிய அளவுக்கு வைத்திருந்தார். ஒரு முறை சொன்னார், ஐயாவும் இருந்தார் நானும் இருந்தேன். அப்போது சொன்னார், உங்கள் மீது எனக்கு ஒரு புது வருத்தம் உண்டு என்று சொன்னார். நீங்கள் குமரியை மீட்டீர்கள், திருத்தணியை நமக்கு தந்தீர்கள், ஏன் சென்னையவே நீங்கள் நமக்கு தந்தீர்கள். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், என்னுடைய முன்னோர்களினுடைய பிறப்பிடமான வளவனூரை மட்டும் எங்களுக்கு மீட்டுத்தரவில்லையே ஐயா என்று சொன்னார். வளவனூர் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய பாட்டனார் சந்தும்னி மன்றாடியார் அங்கு ஆளுகை செய்து அங்கு இருந்த பகுதி. கோவையினுடைய எல்லைப்பகுதியிலிருந்து 9 மைல் தூரம் தள்ளி அங்கே இருக்கின்ற வள்ளுவர் ஊர் தான் வளவனூர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய வாழ்க்கை வரலாறை நான் ஆய வேண்டும் என்று சொல்லி ஐயா சிலம்பு செல்வர் அவர்கள் அப்போதுதான் அதை ஆழமாக பார்த்தார். காந்தைய மன்றாடியார் அவர்களை வரவழைத்தார். அதே போல சக்தி சுகர்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவரான ஐயா மகாலிங்கம் அவர்களை வரவழைத்தார். இதை ஆய வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது ஆய வேண்டிய ஒன்றாக இருக்கிற காரணத்தால், தொல்பொருள் ஆய்வு போன்ற ஆய்வும் இது உட்பட்டிருக்கிற காரணத்தால், கல்வெட்டு ஆய்வு, ஓலைச்சுவடி ஆய்வு எல்லாமே இருக்கிற காரணத்தால், இதை எங்கள் அளவிலே இதை ஆய்வது சிரமம் என்று சொன்னார்கள். அப்போதுதான் ஐயா மாப்போசி சொன்னார், தஞ்சை பல்கலைக்கழகம் இருக்கிறது, தமிழுக்கிட ஒரு தனியாக பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய மாபெரும் தமிழ்தாயின் தவப்புதல்வனாக இருக்கிற எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த தஞ்சை பல்கலைக்கழகம் இருக்கிறது, அங்கு இந்த ஆய்வு மையம் சிறப்பாக செயல்படுகிறது, அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அகத்தியலிங்கம் என்பவர் டாக்டர், அவர் துணைவேந்தராக இருந்தார். அவரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆய்வு துறையினுடைய தலைவராக புலவர் ராசு என்பவர் இருந்தார். அப்போதுதான் நடந்தது. பலவித ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகுதான் கொங்கு மண்டலம், இன்று கிட்டத்தட்ட 8-9 மாவட்டம், அந்த மாவட்டத்தை கொங்கு மண்டலத்தை ஆண்ட ஒரு பிரிவினர் மன்றாடி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர், அந்த பிரிவின் மூத்த மகனுக்கு பட்டம் கட்டுவார்கள். மூத்த மகனுக்கு பட்டம் கட்டிய பகுதி அந்த வளவனூர் என்று பெயர் பெற்றது. பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிறது. இரண்டாவது மகனுக்கு பட்டம் கட்டி அவனுக்கு ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி காங்கயம், ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறது. கல்வெட்டு ஆய்வுகள் மூலமாக தஞ்சை பல்கலைக்கழகம் அதையெல்லாம் கண்டறிந்து, எம்ஜிஆர் தமிழரே, செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் என்ற ஒரு நூல் எல்லா தமிழ் நூலகங்களிலும் இருக்கிறது. அது வருவதற்கு காரணம், அந்த படைப்புக்கு காரணம் ஐயா அமரர் சிலம்பு செல்வர் அவர்கள். அகத்திலிங்கம் அவர்களை பயன்படுத்தி ஆய்வுகளை கண்டறிந்து, கல்வெட்டு ஆய்வுகள் போன்ற பல ஆய்வுகளை வைத்து அதை கண்டறிந்தார். அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் மீது ஈடுபாடோடு இருந்தார் ஐயா மாப்போசி. அப்போதுதான் சொன்னார், இந்த பாலக்காட்டு பகுதி பூரா